வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள வசாவிளான் தெற்கு ஞான வைரவர் ஆலயத்தில் 25 வருடங்களின் பின்னர் பொங்கல் மடை விழா இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றுள்ளது. குறித்த ஆலயத்தின் வழிபாட்டிற்கு பலாலி பாதுகாப்பு தலைமையகம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் குறித்த பகுதிக்கு சொந்தமான மக்கள் பொங்கல் மடை விழாவினை எடுத்துள்ளனர். ஞான வைரவர் ஆலய வைகாசி விசாக மடையினை முன்னிட்டு இந்த விசேட பொங்கல் மடை இடம்பெற்றுள்ளது. கடந்த 1990 ராணுவ நடவடிக்கை காரணமாக குறித்த பகுதியிலிருந்து வெளியேறியிருந்த மக்கள் குடா நாட்டின் பல பகுதிகளிலும் தஞ்சம் புகுந்திருந்தனர். இந்த நிலையில் புதிய ஜனாதிபதி மைத்ரிபாலவின் அரசாங்கம் பொறுப்பேற்ற நிலையில் வலிகாமம் வடக்கு பகுதியில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. ஆனாலும் கடந்த மாதம் 5ஆம் தேதி குறித்த ஆலயத்திற்கு செல்வதற்காக மக்கள் வசவிளான் உயர் பாதுகாப்பு வலய எல்லையில் உள்ள ராணுவ காவலரணில் அனுமதி கோரிய போதும் ராணுவத்தினர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தனர். அதனால் ஞான வைரவிற்கு உடைக்க கொண்டு சென்ற தேங்காயினை ராணுவ காவலரன் முன்பாக உடைத்து அங்கேயே கற்பூரமேற்றி மக்கள் வழிபாடு செய்து திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சொன்னது